ஆத்மா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, உங்களுடைய அருளுரைகளில் சரி மனிதன் ஞானி ஆவதற்கு முன்னாடி பல படிநிலைகளை சொல்கிறீங்க. ஆமாம். அந்த படிநிலைகளில் உங்களுடைய மொழியாக மௌன மொழி ஒன்று இருக்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. சரி. அப்படி அந்த படிநிலைகளை மௌனம் ஒரு மொழியாக பேச்சு அப்படின்றது எதுக்காக இருக்குது அப்படின்னா, அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது பேச்சு. மௌனம்ன்றது இருக்குது, அது எதுக்காகனா தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. அப்போது அதனால தான் புக்கை கூட எழுதணும், மௌனம் பேசுமா. அப்போது பார்க்குறவங்களுக்கு, அந்த எட்டிங்கை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், என்ன இவன் கிண்டலாக பேசுகிறானே, மௌனம் பேசுமா, மௌனம்ன்றதை பேசாததானே அப்படின்னு தான் தோணும் எல்லாருக்கும். இது அஞ்ஞானப்படி, மௌனம் பேசாது, மௌனம்ன்றது சும்மா இருக்கிறது அப்படின்னு இது ஒரு நிலை, ஒரு படி. ஆனால் மௌனம் பேசும் அப்படின்றது ஒரு படி, அது ஞான நிலைப்படி. எப்போ பேசும், எப்படி பேசும், தனக்குள்ளவே தான் பேசும், தனக்குள்ளவே தான் பேசுறதெல்லாம் நிஜத்தை பேசும், நிஜத்தை பேசுறதெல்லாம் இந்த உலக நன்மைக்காக பேசும், அதான் மௌனம் பேசுமா. அப்போ அது பேசும், எப்போ பேசும், எந்த நிலையில் பேசும், உச்சக்கட்ட ஞான நிலையில் பேசும், அஞ்ஞான நிலையில் பேசாது. அதனால் மௌனம் பேசுமான்னு எழுதிருந்தோம்மா, சொல்லுங்கள். அப்போ மனிதனுடைய படிநிலைகள் ஞானி ஆவறதுக்கான எத்தனை படிநிலைகள் இருக்குது? சரியை கிரியை ரெண்டுமே சராசரி மனித நிலை. அது ஒரு பக்தி நிலை. கோவிலுக்கு போகிறது, முன்னோருங்க எப்படி வழிபட்டாங்களோ அது மாதிரி வழிபடுறது, கோவிலுங்களுக்கு போடுறது, முன்னோருங்க எப்படி பாடினாங்களோ அந்த இறைவனுடைய பேரை புகழ்ந்து பாடினாங்களோ அது பாடுறது, இது ரெண்டுமே சரியை கிரியை. இது சராசரி மனிதனுடைய நிலை. யோகம் ஞானம் நாலு பதங்கள் இருக்குது. அந்த யோகம் ஞானம் என்றான்னா, இப்போ சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்டோம், சாமிக்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொன்னேன், ஆனால் சாமி ஒரு நாளும் என் கஷ்டத்தை கேட்கவே இல்லையே, அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி பெரியவங்க வச்சுருக்கணும் இல்லையா அப்படின்னு தேடுறது கிரியை. அப்போது அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் வச்சு அந்த பேரில் புகழ்ந்து அந்த கடவுளை பாடுறார். பாடும்போது அது ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போவும் பதில் கிடைக்கல, ஆனால் மன சந்தோஷம் கிடைக்குது. சரி, இந்த மன சந்தோஷம் போதுமா அப்படின்னா போதாது. ஏன்னா என்னுடைய ஆதங்கம் நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு இது ரெண்டு பத்தலையே. அப்போ இதுக்கு வேறு என்ன வழி இருக்குது, வேறு ஏதோ வழி வச்சுருக்கலையே, பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னும்போது அப்போ சொல்கிறாரு கிரி யோகம். அப்போ யோகம்ன்றது என்ன, அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நான் முன்ன பின்ன பீச்சை பார்த்ததில்லை, ஆனால் பீச்சை பார்த்தவங்க சொல்கிறாங்க பீச் ஒன்று இருக்குதுப்பா, அது ரொம்ப அருமையாக அலை அடிக்கும், ரொம்ப பெரிய கடல், அதுக்கு அளவே இல்லாத இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை. சரி, சொன்னவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்கிறவங்க கிடையாது, உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம். அப்போ கடற்கரையில் போய் நின்று அந்த கடலை பார்த்து அவங்க சொன்னதெல்லாம் என் ஞாபகத்துக்கு வந்தது, என் கண்ணாலையும் அதை பார்க்கும்போது இது நிஜம், எவ்வளோ பெரிய உண்மையை அந்த மகான்கள் மறைச்சி சொல்லிட்டு நமக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சுகத்தை அனுபவிக்கிறது ஞானம் இல்லையா. அப்போது சரியே கிரியே யோகம் ஞானம்னு நாலு பதங்கள் மனிதனுக்கு இறைவன் அடையிறதுக்கு வகுத்து வச்சுருக்குது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் எதுக்குங்க எனக்கு வம்பு, எதுவோ நான் பிறந்தங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், குழந்தை குட்டிகளை காப்பாற்றுறேன், இது எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை வரும் அப்படின்னா, இவன் பாக்கெட்டில் பணமோ மனசில் பலமோ இருக்கிற வரைக்கும் வரும். பாக்கெட்டினுடைய பணமோ மனசனுடைய பலமும் போச்சுன்னா நான் ஏங்க பிறந்தேன், எதுக்குங்க இன்னும் நான் பூமியில் உயிரோடு இருக்கணும், எவ்வளோ துன்பப்படுறேங்க, மருமகம் ஒரு பக்கம் திட்டுறாங்க, புள்ளவரம் ஒரு பக்கம் உதைக்கிறாங்க, பேரன் ஒரு பக்கம் திட்டுறாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையாங்க, இந்த கடவுளுக்கு எங்கே இறக்கமே இல்லையா, என்னை கொண்டு போகலையா அப்படின்ற வார்த்தை அந்த முதுமைக்கு தானாகவே வந்தது, யாரும் சொல்லி கொடுக்குறதில்ல, அப்போ தானாகவே வந்தது. அப்போது இப்படிப்பட்ட சரியே கிரியே இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை கிடைக்கிது, இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் முதுமையில் வந்துடுது. இந்த முதுமையில் இப்படி வரக்கூடாது, ஏ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ நல்லா வாழ்ந்த,
நீ நல்ல கடவுள் பக்தி பண்ண ஆனா கடவுள் வழியே தெரிஞ்சிக்கலையே அப்ப கடவுள் வழியே தெரிஞ்சிக்கினா மகானை நோக்கி பயணம் பண்ணணும் மகானன்னு வேஷம் கட்டிங்கறவங்க கிட்ட இல்ல உண்மையான மகான் கிட்ட போய் பயணம் பண்ணணும் பயணம் பண்ணும்போது அந்த பயணமாகப்பட்டது அந்த மகான் சொல்லி கொடுக்கிற செயல்கள் அத்தனையுமே உன்னுடைய முதுமையில சோறு வராது டேய் புள்ளையா போடா மர்மவளா போடி கடவுள்கிறான் என்ன காப்பாத்துன்றது அந்த உணர்ச்சி உணர்வு உடலுக்குள்ளே உண்டாக்குறதா ஒரு குருவும் சிஷியனுக்கும் சொல்லி கொடுக்கறதுமா இந்த நிலை வரும்போது அவனுக்கு தள்ளாட்டம் வராது அவன் மரணமாக இருந்தாலும் நான் செத்து போகிற போடா கடவுள்கிறான் என்னை காப்பாற்றுவோன்ற தைரியம் வந்துடும் அது இல்லாத உங்களுக்கு வராதுன்றதுக்கு தான் இவ்வளோ பேசிங்கிறம்மா இதனால்தான் இவ்வளோ விஷயங்களை இந்த உலகம் தனக்கு தானே அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தைரியத்தையும் கொடுக்குது எல்லாமே எல்லாமே எது உண்மை எது பொய்னு அப்பதான் விளங்கும் உனக்குள்ளவே உன் ஆராயும் போது தான் உண்மை போய் விளங்கும் உலகத்தை ஆராயும் போது உண்மை போய் புரிஞ்சிக்கவே முடியாது தெரிஞ்சிக்கவே முடியாது இப்போ ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது செத்த மூடிட்டு இருக்குது ஒரு கல் எடுத்து போட்டு பார்க்குறோம் இருக்குதா இல்லையான்ட்டு கல் போட்ட உடனே தண்ணி தெரிக்குது தண்ணி தெசுன்னு அடாடா தண்ணி இருக்குது இந்த தண்ணியை நம்ம பார்த்துக்கினே இருக்கணும் இந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கணும் தொடர்ச்சியாக கல் அடிச்சுக்கினே இருக்கணும் ஒரு முறை அடிச்சுங்க திருப்பி வந்து பாச கூடிடுச்சுங்க தண்ணி தெரியலங்கன்னா அந்த மாதிரியான பக்தி இருக்கக்கூடாது கடவுள் பக்தின்றது ஏதோ போய் நண்பங்கிட்ட ஆ வணக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது மனம் உருகி நில்லு உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் அதை கல்லுன்னு நினச்சிடாத கல்லுன்னு நினச்சிட்டா அது கல்லாக தான் இருக்கும் அதை கடவுள்னு நினச்சிக்கோ அது கடவுளாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நீ என்னவா நினைக்கிறியோ கடவுள் அதுவாக நிற்கும் குழந்தையாக நீ நினச்சின்னா அது குழந்தையாக வந்து நிற்கும் இடைப்பருவமாக நினச்சினா இடைப்பருவமாக வந்து நிற்கும் முதுமையாக நினச்சினா முதுமையாக நிற்கும் இல்லையா இறைவனுக்கு எந்த தோற்றத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு ஆனால் மனுஷனுக்கு கிடையாது மனுஷன் அந்த இறைவனை வழிபடும் போது இவனும் அதோடு கலக்கும் போது இவனுக்கு துன்பத்திலிருந்து விடுபட்டு போகிறான் அந்த செயலை அந்த பயணத்தை நீங்கள் தொடருங்கந்தாம்மா நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லின்னுக்கிறேன் இதை எத்தனை பேர் எடுத்துப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாது எனக்கு நீங்கள் பெரிய முயற்சியாக மனுஷங்களுக்கு எல்லாரும் நல்ல வழி போகிறதுக்கு வழிகாட்டிட்டு வர்றீங்க இது வந்து உயிருக்கு அவங்கவுங்க உயிருக்கு நீங்கள் காட்டுற வெளிச்சமாக இருக்குது இன்னைய வாழ்க்கைக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து போகிறதுக்கான பாதையும் காட்டுறீங்க ஆமாம்மா நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நான் பெரிய தர்மசாலி எனக்கு எல்லா வேலையும் தெரியும் நான் எப்படி ஒன்றும் சம்பாதிப்பேன் அப்படின்னு முட்டாள்தனமாக நிறைய பேர் பேசின்னு தெரியுதான் உலகத்தில் அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அந்த 1000 ரூபாயில் அவனுக்கு 3 குழந்தைங்க இருக்குது ஒரு மனைவி இருக்கிறா ஒரு அம்மா இருக்கிறா 5 பேர் இவனுடைய வருமானத்துக்காக காத்துன்னு இருக்கிறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறான் எனக்கு எல்லா திறமையும் இங்கேருந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாரித்து 800 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு 200 ரூபாய் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறான் ஆனால் அந்த 800 ரூபாய் சாராயம் குடிச்சதால் இவனுக்கும் ஒன்றும் பசி தீரல அந்த 200 ரூபாய் கொடுத்ததால் அந்த குழந்தை வீட்டுங்களில் இருக்கிறவங்களுக்கும் பசி தீரல இங்கே என்ன திறமை இருந்து நீ எவ்வளோ முட்டாள தானடா வாழற அதை யோசிக்கவே மாட்டேன்றிய நீ சம்பாதிக்கிறதில்ல 800 ரூபாய் வீட்டில் கொடு 200 ரூபாய் நீ எடுத்துக்கோ அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் நீயும் பசியாக இருவியே அதை தானே சொல்லி கொடுத்துருக்குறோம் அதை பின்தொடர்ந்தால் பரவாயில்ல அந்த கிழவனுக்கு வேலை இல்லையா அவன் சாமியார் கிழமை அவனுக்கு ஒன்றும் இல்லையா அவன் சொல்லுவான் நம்ம செய்யல நம்ம செய்யலான்னு போயின்னுக்கலாம் மனுஷன் இல்லம்மா இது மனிதனுடைய சுபாவம் நான் அதனால்தான் இங்க யாரையும் சீடரா நான் ஏத்துக்கிறதே இல்லைன்னு சொல்றேன் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா இங்க சொல்ற எப்பா இவ்வளவு நாள் நீ எப்படியோ இருந்துட்ட எப்படியானா இருந்துட்டு போ போனதை நினைக்காத இனிமேல் எப்படி வாழணும்னு நனி எதை செய்யணும்னு நனி நீ கரிமீன் சாப்பிடக்கூடாது ஏன்னா கரிமீனுடைய தன்மை ராஜசத்துல திரும்பி விடும் கரிமீன் வானானதனுடைய தன்மை தாமஸ் இதில் எத்தனை போய்விடும் சாத்வீகத்தில் எத்தனை போய்விடும் அப்போ நீ இப்போ தேடுற பொருள் சாத்வீக பொருள் இறைவன் அப்போ நீ சாத்வீகமாக ஆனாதான் நீ அதில் போய் சேர முடியும் அது சாத்வீக பொருளை ராஜசமாக இருந்தீங்கன்னா போய் சேர முடியாது உனக்கு அழிவு தான் வரும் அப்போ இப்படி மாறணும் அப்படின்னு சொல்கிறோம் இவன் இங்கே சரி சரின்னு போயிட்டு நான் மறுநாள் பார்த்தா கறிக்கட்டில் நிற்கிறான் அப்போ நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அவனுக்கு அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் சொல்கிறது எவனும் கேட்கறது இல்லை அவன் மனசுக்கு எது பிடிச்சதாக தான் செய்கிறான் அதனால தான் அன்பே சிவம் மனமே குரு நான் இல்லை குரு ஏ ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ என் அறிவு கட்டினது என் திறமை கட்டினது என் செயலை கட்டினது சொல்லின்னுக்கிறேன்
ஆனா ஒரு 1000 பேருக்கு சொன்னா ஒத்த மாற மாட்டானா அந்த ஒத்தம் போதும் எனக்கு நான் நெல்பாரியில விதை விதைக்கிறேன் எல்லாம் முளைச்சிடும் நான் நினைக்கிறது இல்ல ஆனா எங்கயாவது துளி மண்ணு இருந்து ஒன்னு முளைச்சிடாதா அந்த ஒண்ணை பார்த்து என் மன ஆறுதல் அடையாதா அதுக்காக பேசிங்கறம்மா சொல்லுங்கம்மா அவங்க அவங்க வாழ்க்கைக்கு அவங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அடுத்துவங்க வாழ்க்கைக்காக சின்ன வயல்ல இருந்து இதுவரைக்கும் நீங்க பேசி வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப பெரிய பணி ரொம்ப பெரிய மனசு